வெல்கம் டு ஹரிசிவ சமையல். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி ரவை உருண்டை எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். அதுக்காக ஒரு வாணலியை அடுப்பில் வச்சு அடுப்பையும் ஆன் பண்ணி சிம்மில் வச்சாச்சு. ஒரு கிலோ ரவையும் போட்டுட்டு அதனுடைய 15 ஏலக்காயும் போட்டு இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லே வச்சு ஒரு கரண்டி மூலமாக நல்லா நாலு புறமும் கிண்டி விட்டுக்கலாம். ஃபுல்லாக வச்சா தீஞ்சு போயிடும். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்பப்போ நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நல்லா கிண்டின பிறகு ரவை நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு. இதை ஒரு தாம்பளத்தில் கொட்டி ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு கிலோ ரவைக்கு நான் 200 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதையும் வெறும் வாணலியில் போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லே வச்சிடலாம். ஒரு கிலோ ரவைக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு எடுத்திருக்கேன். அதையும் இந்த பாசிப்பருப்போடையே போட்டுக்கலாம். இப்போ இதை கரண்டி மூலமாக நல்லா பொன்னிறமாக இந்தளவுக்கு வறுத்தெடுத்தாச்சு. இதையும் ரவையோடையே போட்டு கிண்டி விட்டுடலாம். இப்போ நல்லா நாலு புறமும் கிண்டி ஆற வச்சிடலாம். இப்போ ரவையை நல்லா ஆறின பிறகு மிஷினில் கொடுத்து அரைச்செடுத்துக்கலாம். ஒரு கிலோ ரவைக்கு 2 கிலோ அளவுக்கு ஜீனி எடுத்திருக்கேன். இதையும் மிஷினில் தனியாக கொடுத்து அரைச்செடுத்துக்கலாம். அதாவது ஜீனி வந்து இந்தளவுக்கு நைஸாக இருக்கணும். இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு அதே பாக்ஸில் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரவையும் இந்த மாதிரி நைஸாக இருக்கணும். இதையும் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு அதே பாக்ஸில் எடுத்து வச்சுருங்க. இப்போ இதில் இருந்து, அதாவது ரவை ஒரு லோட்டா அளவுக்கு எடுத்திருக்கேன், அதை ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். ஜீனி வந்து அதே லோட்டாவில் 2 லோட்டா எடுத்திருக்கேன். அதையும் அதே பிளேட்டில் போட்டுக்கலாம். இப்போ இதில் உள்ள கட்டி இல்லாமல் நல்லா ஒரு ஸ்பூன் மூலமாக நல்லா நாலு புறமும் கிண்டி விட்டுக்குங்க. நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு பார்த்துக்குங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். இதை நம்ம டக்குன்னு விருப்பப்படும் போது செஞ்சுக்கலாம். ஈஸியான ரெசிபியும் கூட. டைமண்ட் கல்கண்டும் பொடிசாக கட் பண்ணி வச்ச முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இது தேவைப்பட்டால் நீங்கள் பயன்படுத்துங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ வெறும் வாணலியை அடுப்பில் வச்சு அடுப்பை ஃபஸ்ட்டு சிம்மில் வச்சுட்டு தேவையான அளவு நெய்யை ஊற்றிக்கலாம். அதாவது இது மெல்ட் ஆகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுருங்க. இப்போ ஃபஸ்ட்டு டைமண்ட் கல்கண்டை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நெய்யில் போட்ட முந்திரி பருப்பையும் நல்லா இந்தளவுக்கு பொன்னிறமாக வறுத்துட்டு அதையும் இதோடையே போட்டுக்கலாம். இப்போ நெய் நல்லா சூடான பிறகு, அதாவது நம்ம இந்த மாவில் ஊற்றும்போது நல்லா பப்புள்ஸ் வர மாதிரி இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு ஸ்பூன் மூலமாக கொஞ்சமாக கிண்டி விட்டுக்குங்க. இது நல்லா சூடாக இருக்கும், கை சுட்டுறோம். அதனால் கொஞ்சமாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சுருங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கட்டி விடாமல் நல்லா நாலு புறமும் கிண்டி விட்டுட்டேன். இப்போ நம்ம சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்குது, உருண்டையாகவும் பிடிச்சிடலாம். இந்த பாருங்கள், இப்போ சூப்பரான சுவையான உருண்டையும் ரெடி ஆயிடுச்சு. இந்த பாருங்கள், அடுத்த உருண்டையும் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.